பேருந்து நிலையம் பக்கத்தில் முக்கிய இடங்களில் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. நீங்கள் அறவழி போராட்டத்தை குறித்து சசிபெருமாள் போராடிய பொழுது நம்ம பேசுகிறோம். எது இன்றைக்கு அறவழி போராட்டம் அப்படிங்கிறத திரு இவிகேஸ் அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி அப்படின்னு சொல்லி புகைப்படம் வருது. சரியா, அவருடைய புகைப்படத்தை வச்சுட்டு அதை செருப்பால் அடிக்கிறது, மிக மோசமான வசைப்பாடல்கள், செல்ஃபோன் டவரில் ஏறி போராடிக்கிறது, மேயர் ஒரு பக்கம் ஆத்துப்பாலத்தில் ஏறி நின்று போராடுறாரு, அதுவும் மிக முக்கிய பிரதான சாலை நெல்லையில், இதெல்லாம் அறவழி போராட்டமா? அது என்ன போராட்டத்துக்கு வன்மையா? அங்கிருந்து போச்சு. இந்த விஷயத்துக்கு வாங்க, வழக்கு பதிவு செய்தீர்கள். மதுவிற்கு எதிராக போராடிய கட்சிகளின் மீதோ தொண்டர்களின் மீதோ மற்றவர்கள் மீதோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. செல்போன் டவரில் ஏறி போராடியதற்காக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இன்றைக்கோ நேற்றைக்கோ இந்த மாதிரி போராட்டத்தில் ஈடுபட்ட எத்தனை பேரின் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது காவல்துறை? நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் முடிச்சிட்றேன். ஆற்றுப்பாலத்தின் மீது ஏறி நின்று போராட்டம் நடத்தினால் வழக்கு பதிவு செய்ய வேண்டுமா இல்லையா? செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு மது போராட்டத்துக்கு மற்ற கட்சிக்காரங்களும் போய் அது மாதிரி போராடுவாங்க. சார், யார் எப்படியாவது போராட்டம் நடத்திட்டோம், அந்த போராட்டத்தினுடைய தன்மை அங்கே ஏற்பட்ட நிலை அதை வைத்துத்தான் மற்ற விஷயம். மது விலக்கிற்கு எதிராக போராடினால் அது பிரச்சனை, ஆனால் இரண்டு கட்சிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைக்காக பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினால் அது ரொம்ப முக்கியத்துவம். எல்லாமும் இது எதுவும் மக்களுக்காக இல்லை. எது இன்னைக்கு நடந்த போராட்டமோ இது எல்லாம் இந்த போராட்டம் பூரா தேர்தல் தேர்தலை வைத்து பேசுவது. ஒத்துக்கிறீங்க நீங்க? அதிமுகவுடைய போராட்டம் தேர்தல் போராட்டம், அதிமுகவுடைய போராட்டம் தேர்தல் போராட்டம், பாஜக இன்னைக்கு கண்டிச்சு போராட்டம் தேர்தலுக்காக போராட்டம் செல்லுபடி ஆகல. இல்ல சார், அதிமுக நடத்திய போராட்டம் தேர்தலுக்கானது. ஏங்க, எங்களுக்கு என்னங்க தலையெழுத்து வந்துச்சு? அப்படியே நீங்க நடத்துறீங்க பேசினால் அதற்காக தாயே தடுத்தால் மற்றவருடைய கருத்தையும் கேட்கொண்டிருக்கு. நீங்க இந்த உங்க இவிகேஸ் இளங்கோன் அரசியலை தாண்டி அவங்க ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. மாணவி, யார் பேசினாலுமே அது தவறுதான், எங்கள் கட்சியில் பேசினாலும் அது தவறுதான், சமூக சூழல் அவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு பரந்துபட்ட தளத்திற்கு இதை எடுத்து சொல்லணும்னு சொன்னா எல்லா கட்சிகளும் சோனியா காந்தி விமர்சனத்துக்குள்ளா இருக்கிறார். ஜெயலலிதாவின் மீது பெண் எல்லாருமே பெண் என்ற காரணத்துக்காக விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுகிறார்கள். இந்த போக்குக்கு தீர்வு என்பது நீங்க அவங்கள விட்டுருங்க, உங்க கட்சிக்குள்ளேயே பெண் என்ற காரணத்தினால் விமர்சனத்திற்குள்ளாக்கப்படுவது என்பது வாடிக்கையாக இருக்கலாம், மற்ற கட்சியில் இருக்கலாம், ஒருவேளை உங்க கட்சியில இல்லைன்னு மறுத்துக்குங்க. இதற்கு தீர்வு என்ன? உள்ளுக்குள் உங்கள் கட்சிக்குள் இது போன்ற விஷயங்களுக்காக தீர்வை எதை நோக்கி நகர்த்த போகிறீர்கள்? தீர்வு சார், பொதுவாக பெண்களுக்கு எதிரான எந்த ஒரு தவறான கருத்துக்கள் பதிவு பண்ணப்பட்டாலும் அது எதிர்க்கிறது வந்து நியாயமான விஷயம், அது எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. நீங்கள் ஒரு அம்மான்றதுக்கு அம்மா வந்து பேசிட்டாங்கன்னு பேசுகிறாங்களே, நாஞ்சில் சம்பத் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதாவை எவ்வளவு கேவலமாக அர்ச்சனை பண்ண முடியுமோ அவ்வளோ கேவலமாக அர்ச்சனை பண்ணதுக்காக அவருக்கு நன்றி கடனுக்காக கொடுக்கப்பட்ட பரிசு என்ன தெரியுமா? இன்றைக்கு அவர் பதவி, அம்மாவை கீழ்த்தரமாக பேசின நாஞ்சல் சம்பத்து கொடுக்கப்பட்டது பதவி, அம்மா ஒன்றுமே பேசாத இவிகேஸ் இளங்கோ அவர்களுக்கு எதிராக செய்யப்பட்டது தமிழ்நாடு முழுக்க போராட்டம். நான் கேட்கிறேன், நீங்க ஆளுங்கட்சி ஒரு அம்மையாரை பத்தி விமர்சனம் கேவலமா வைக்கிறாங்க, அதுக்கு அந்த அம்மா வந்து கூப்பிட்டு பாராட்டி ஒரு பதவி கொடுக்கறாங்க. அம்மையார் பத்தி நீங்க பேசுறீங்களே,
மூன்று மாணவிகளை பஸ்ஸில் எரித்து கொன்றார்களே யார் யார் எதன் காரணத்துக்கு எரித்து கொன்றார்கள் நல்ல பதில் சொல்லுமாங்க மேடம் நான் பதில் சொல்லுவேன் ஒரு நேரம் பதில் சொல்லு மூன்று பெண் கல்லூரி பெண்களை எரித்து கொன்றார்களே யாருக்காக எதனால் இதே மேடையில ஐஎஸ் அதிகாரி சந்திரகலா மீது ஆசிட் அட்டாக் பண்ணப்பட்டதே எதற்காக இதெல்லாம் எந்த பெண்கள் மீது யாருக்காக இப்ப ரீசன்ட்டா டாஸ்மாக் இஷ்யூல கல்லூரி மாணவிகள் போராடும் பொழுது அவர்கள் வயிற்றுல பூஸ்ட் காலால் எட்டி உழைத்தார்கள் இதே காவல்துறையினர் இதே தலைவர் ஈவி கே சிலங்க அவர் போராட்டத்தின் போது ஒரு போராட்டத்தின் போது சொன்னார் ஏங்க காவல்துறையினரை பத்தி நான் கேட்கிறேன் பெண்கள் கல்லூரி மாணவிகள் உங்க வீட்டு சகோதரி உங்க நம்ம வீட்டு பெண்கள் கூட கல்லூரி படிக்கிறாங்க இவங்களை பூட்ஸ் காலால் எதுக்குறீங்களே நியாயமான்னு கேட்டார் இதே தலைவர் கேட்டாரு அப்படிப்பட்ட தலைவர் பெண்களை பத்தி இழிவாக பேசுகிறார் நீங்க எல்லாம் சித்தரிப்பது வந்து எதை காட்டுறதுனா ஏதோ ஒரு இங்க தமிழகத்தில் நடக்கின்ற ஊழல்களையும் மதுவிலக்கை டயட் பண்ணுற ஒரே காரணத்துக்காக எல்லாரும் அது கையில எடுத்திருக்காங்க இருங்க இன்னொரு சார் இவங்க ஆட்சி நடத்துறாங்க இவங்க நான் முடிச்சறேன் இவங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கு மக்களுக்கு ஏதாவது தலைவர் வந்து தவறான கருத்து சொன்னாருன்னா நீங்க என்ன பண்ணணும் சாதாரண லேமன் கூட என்ன பண்ணுவாங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அதை தாண்டி நீங்க எல்லா இடத்துல போராட்டம் எங்க போராடிருக்கீங்க தெரியுங்க முதல் போராட்டம் எங்க நடத்திருக்காங்க தெரியுங்களா எங்க நடத்திருக்காங்க என்றால் பெரியாரோட சுதந்திரா அந்த அந்த இந்த பிரிண்டிங் எங்க இருந்துச்சோ எங்க அமைக்கப்பட்ட பத்திரிகை சுதந்திரா பத்திரிகை அந்த இடத்துல வந்து முதல் போராட்டம் நடத்திருக்காங்க இது எவ்வளவு கேவலங்க வரலாற்று சிறப்பு மிக்க சின்னமான இடம் அந்த இடத்துல நடக்கின்ற ஊழல்களை எதிர்த்து போராடி போய் அவர் மேடையில உட்கார்ந்து இருக்கிறாரு பெரிய இடத்துல போய் பெண்கள் சுதந்திரம் பெரியார பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதி அற்றவர்கள் ஏழைக்கு எந்த தகுதி அற்றவர்கள் சொல்லவர்ல நீ அதுக்குள்ள ஏன் அவங்க போறீங்க அவங்க சொல்லி குடிக்கிட்டாங்க முதல்ல பெரியார் கூட நான் பாக்கறோம் இல்ல அவசியம் இல்ல அவர் கவனிக்கிறது உள்ளாடி போறது போறது உள்ளாடி போறது பாக்கறோம் அவசியம் கிடையாது பார்த்த நீங்கள் வந்து பாக்கறீங்க வந்து வன்மரோடு நடந்து கொண்டிருக்கிறீர்கள் பெரியார் வந்து மேடையில் இருக்கிறார் அங்கிருந்து எதிரில இருந்து ஒரு பப்ளிக்ல இருந்து கேக்குறான் கேள்வியும் பதில் எனக்கு தெரியும் நீங்க என்ன சொல்ல வரீங்க கேக்குறான் கேக்குறான் நீங்க பெரிய பெண்களுக்கு ரொம்ப உரிமை கொடுக்கணும் அது இதுன்றீங்க மணியம்மைய யாரையாவது இன்னொருத்தர் விரும்பினா கல்யாணம் பண்ணி வைப்பீங்களான்னு கேக்குறான் அவர் சொல்றார் வா மணியம்மை கூப்பிடு இல்ல இல்ல வா மணியம்மை கூப்பிடு வந்தா அழிச்சிட்டு போ உதச்சா வாங்கிட்டு போன அதுதான் பெரியா அதே மாதிரி ஒரு விமர்சனம் வச்சுட்டாங்க அது ஸ்கிப் பண்ணிட்டு போறதுல என்ன பிரச்சனை இல்ல இல்ல அதுதான் அது அந்த எதற்காக வைக்கப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கோங்க மக்களுமே வந்து என்ன அஜெண்டா கொடுத்துருக்காங்க என்ன அஜெண்டா கொடுத்துருக்காங்கன்னு ஏன் ராஜ்பவன் ஒரு அபிஷியல் ஏரியால உட்காந்து கூட ஒரு பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் பேசிருக்கலாம் நேரடியா கேள்வி வரேன் நீங்க நாடாளுமன்றத்தில் மிக கருமையாக மோடியை விமர்சிக்கிறீர்கள் மற்ற பாஜக தலைவர் விமர்சிக்கல அடிச்சு பிடிச்சி அவ்வளவு சண்டை போட்டுக்கிறீங்க சுஷ்மா சுவராஜும் ராகுல் காந்தியும் நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே கைகளை பிடித்து கொண்டு அன்பொழுக பேசுகிறார்கள் என்ன பேசியிருப்பார்கள் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு கோவம் வருமா இல்லையா மேரா பேட்டானதான் அவங்களும் பேசுறாங்க இல்லையா உனக்கு ஏன்பா என் மேல இவ்வளவு கோவம்னு அவங்க கேட்டாங்கன்னு செய்தி வருது நாடாளுமன்றத்துக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க வெளியில அன்போடு தான் பேசுகிறாங்க என்ன நீங்க தனியா வீட்டுல பேச வேண்டியது கேட்க கூடாது நீங்களே பேசுறீங்க அதாவது சகோதரி சுதா இதுவரைக்கும் நான் பேசிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சு பார்த்தல எனக்கு ஒரு பதில் தெரியுது நாடாளுமன்றத்துக்கு வெளியேதானே அவங்க பேசினாங்க அது ஓபன் ஏரியா தானே மோடி ஏன் வீட்டுக்கு போனாரு இதுதான் அவங்க பதிலா மத்த மாநில முதலமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதம மந்திரி அவர்கள் மத்த மாநில முதலமைச்சர் வீட்டுக்கு சென்று அவங்க கிட்ட ரெப்ரசன்டேஷன் வாங்குவாரா அவங்க கிட்ட கடிதம் வாங்குவாரா என்ன அதுல பிரச்சனை மத்த மாநில பிஜேபி ஆளுகின்ற முதலமைச்சர் இருக்கின்ற அந்த மாநிலத்தை வீட்டுக்கே போய் அவர் வாங்குவாருங்க இருந்தால் பாஜகவில் இதுவரை அவ்வாறு பேசிய நீங்க மற்ற சர்ச்சையெல்லாம் விட்டுருங்க நான் மதம் சார்ந்த சர்ச்சைக்குள்ள எல்லாம் போறோம்ல பெண்களை மையப்படுத்தி வைக்கப்பட்ட சர்ச்சைகளை மட்டுமே ஒரு பட்டியலிட முடியும் அந்த சர்ச்சைகளுக்கு ஆதாரமும் இருக்கின்றன
இதுவரை அவர்கள் மீது பாஜகவில் கட்சி ரீதியாகவோ துறை ரீதியாகவோ என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது நான் கேட்கிறேன். அதாவது உங்களுக்கு நீங்க கேட்டீங்க இன்னர் பார்ட்டிக்குள்ள உங்களுக்கு என்ன மெக்கானிசம் இருக்குன்னு நீங்க சுதா கிட்ட சகோதரி சுதா கிட்ட கேட்டீங்க. பொதுவாகவே கட்சிகளில் பெண்களிடம் வந்து நடந்து கொள்கின்ற முறை அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப கடுமையாக பார்க்குறது பாரதிய ஜனதா கட்சி. ஏனென்றால் நான் இந்த இடத்துல இதை பதிவு பண்ணணும்னு விரும்புகிறேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லேயே 33% இடஒதுக்கீட்டை கொடுத்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான். இது வந்து அடிப்படையாக கிளைகள்லிருந்து எங்களுடைய தேசிய அளவிலான டீம் வரைக்கும் இது பொருந்தும். இப்போது எங்களோட மாவட்டத்தில் 1/3 வந்து பெண்களுக்கான அந்த ஆஃபீஸ் வர லிஸ்ட்ல இல்லைன்னா அது மாவட்டத்தை அங்கீகரிக்க கூட முடியாது. அந்த மாதிரி சட்டபூர்வமான விதிகளிலேயே 33% கொண்டு வந்து அரசியல் ரீதியா வந்து நீங்க நாடாளுமன்ற சட்டமன்றத்துல கொடுக்கும் போது இந்த மாதிரியான பேச்சுக்களோ அல்லது இந்த மாதிரியான செயல்பாடுகளோ இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அதை நாங்கள் தான் சொல்ல முடியும். கட்சியில் எந்தெந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது, அவர்களுக்கான பதவிகள் வந்து மாற்றப்பட்டிருக்கிறது, பறிக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாமே உதாரணத்தோட எங்களால் கட்சியில் சொல்ல முடியும். ஏதாவது ஒன்று சொல்லுங்க உங்களை. அதுதான் சொல்றேன், எங்களோட இன்னும் குஜராத்தில் ஒரு எம்பி ரொம்ப மோசமா பேசினார் அப்படிங்கறதுக்காக கட்சி ரீதியாக அவருக்கு கொடுக்கப்பட்ட பதவி அப்படிங்கறது கொடுக்கடாம அடுத்த டேர்ம்ல வந்து அவருக்கு கொடுக்கறாம பண்ணாங்க. அதே மாதிரி நிறைய விஷயத்தை நீங்க ஒவ்வொரு மாவட்ட அளவுல இருந்து எடுத்துட்டு போக பெண்கள் வந்து குஜராத்தில் பெண்கள் வந்து ஹெல்த்தியா இல்ல அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்திற்கு, மேல் நியூட்ரிஷனா இருக்காங்கன்னு சொன்ன விஷயத்துக்கு, இதே நரேந்திர மோடி என்ன சொன்னா தெரியுமா, எல்லாமே மாடலிங்கா இருக்கணும், மாடலரா வரணும்ன்றதுக்காக பெண்கள் சாப்பிட மாட்டாருன்னு இப்படி ஒரு காரணத்தை கேவலமா சொன்னாங்க. சகோதரி வாணி சீனிவாசன் சொன்னாங்க, எங்க கட்சிக்குள்ள 33% கொடுத்துருக்கோம். பஞ்சாயத்து ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை ஏற்றியது யார்? ராஜீவ்காந்தி அவர்கள். 30% பெண்களுக்கு இன்னைக்கு எல்லா நிறைவாக சுந்தரம் அவரவர் கட்சி சார்ந்து பெண்களுக்கான மரியாதை இடஒதுக்கீடு கொடுத்துட்டே தான் இருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடியே சட்டப்பேரவை தேர்தலில் நாங்கள் 33% கொடுத்தவங்க தான், அதில் கொடுத்து ஜெயிக்க வச்சு அதுக்கான வேலைகள்லாம் பார்த்தவங்க தான். அதெல்லாம் தம்மட்டை அடிக்கிறத விட நம்ம இந்த பண்ணுங்க இதுவரைக்கும் அமைச்சரவை அப்படின்னு சமூக நலத்துறை பெண்கள். ஆனா இந்த தடவை நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அமைச்சரவையில க்ரூஷியல் டிபார்ட்மெண்ட் பெண்களுக்கு கொடுத்தாங்க. ஒரு சிலை அமைக்கிறதுக்கு 2000 கோடி மேயர்கள் என்றால் 6 மேயர் பெண்கள். ரைட், வெரி குட். அது மட்டும் இல்ல, உங்களுடைய தலைவியே பெண் தான். உங்களுடைய தலைவியே பெண் தானே அவர்? அவர் பெண் மட்டும் இல்ல, எல்லா வகையிலும் எங்க கட்சியில கிளை கழகத்துல 25 பேர் மெம்பர் இருக்கிறது கூட பெண் இருந்தாங்க. இல்லாம இல்ல, அது மட்டும் இல்ல, தாழ்த்தப்பட்டோர் ஆதி திராவிடர் அடிப்படையில் அரசியல் கட்சிகள் தான் ஆட்சி அதிகாரத்திற்கு செல்கிறார்கள். அடிப்படையில் ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அரசியல் கட்சிகளுக்குள் உட்கட்சிகளுக்குள் பெண்களை மதிக்கக்கூடிய அவர்களையும் ஒரு ஒரு உயிராக பார்க்கக்கூடிய மனநிலையோடு உள்ளபடியே ஆண்கள் வார்த்தெடுக்கப்பட வேண்டும், அது போன்ற பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும். பெண்களை பெண் என்ற பார்வையோடு மட்டுமே பார்க்கப்பட்ட ஒழுக்கம் சார்ந்த விஷயத்தோடு அவர்களை விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுவது என்பது தவிர்க்கப்பட்டால் அடுத்தடுத்த நிலைக்கு அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுதோ அல்லது எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுதோ அவர்கள் பெண்களை அதுபோன்ற பார்வையோடு பார்ப்பதற்கு அது வழிவகை செய்யும். அதை நோக்கிய பயணத்தில் அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல நாம் அனைவரும் இணைந்து பயணிக்கலாம். நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் நாளை. இந்த அளவிலே இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். நான் செந்தில்.